எனக்கு கணேஷ்னு ஒரு எடுத்தாரு. அவர் எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா கோர் ஜாவா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு எப்படி ரியல் டைம் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நடத்தினார். இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரீவியஸ் கம்பெனி ஒர்க் பண்ணப்போ அவங்க ட்ரைனிங் எப்படி இருப்பாங்கன்னா சும்மா நம்ம கோடிங் மேலே வர இந்த டாகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை கோடிங் வச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவங்க ரியல் டைம் ஒர்க் ஆகாது. இன்டர்வியூ போகிறப்பையும் உங்களுக்கு வந்து அதை வச்சுலாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டின்ஸ். ஆனால் இப்போ இங்கே இடத்துல எப்படி எடுத்தாங்கன்னா எப்படி கம்பெனி நம்ம போய் அப்போ அங்கே எப்படி ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ட்ரெயின் பண்ணதே எடுத்தாங்க. அதனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்துட்டு சிவா எடுத்தாங்க. சிவா அது டிஃப்ரெண்ட்டு, கணேஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கணேஷ் என்ன பண்ணுவார்னா அவர் நடத்திட்டு நம்மளை வச்சு எழுத சொல்லுவார். சிவா வந்துட்டு அதோட டாபிக்ஸ் தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளாக தான் ஒர்க் பண்ணுவார். அப்படி பண்ணுறப்ப என்ன நம்மளோட லேர்னிங் அபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளே ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கோடிங் எழுத 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 அப்போதான் ப்ராக்டிஸ் வரும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. அது கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூவில் வந்துட்டு பேசிக் கோடிங்ஸ் தான் அதெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் இங்கே எப்படி ஒர்க் பண்ணமோ அது பேஸ்ட் தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வேறு ஃபீல்டில் இருந்து ஜாவாக்குள்ள வந்திருக்கீங்க அப்படி தானே? இது மாதிரி எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்க? ஃபஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஜாவாக்குள்ள போக முடிஞ்சிச்சு? ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வேற வேற ஃபீல்டில் இருப்பாங்க, பிபிஓல இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு டொமைன்ல இருந்துட்டு ஐடிக்குள்ள வர முடியல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஈஸியா ஜாவா, அதுவும் நீங்க படிச்ச ஜாவாக்குள்ளேயே ஈஸியா வந்துட்டீங்க. ஸோ அது எப்படி உங்களால முடிஞ்சிச்சு? எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு இது சாஃப்ட்வேர்னு சூஸ் பண்ணப்பே பிபிஓ வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். பிபிஓ போனால் நம்மளோட லேர்னிங்கும் எதுவும் எதுவும் நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே அதிகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியும், நமக்கு கரெக்டாக அது தெரியாது. அங்கே என்ன ஒர்க்கிங் ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நம்ம மைண்டை ஒர்க் பண்ணாலே வந்துட்டு டெவலப்மெண்ட் செய்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டெவலப்மெண்ட்னு வரப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதால் அது செய்யறதுக்கு போகலான்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனியே நான் மாற்றிடுச்சு ஜாவாபகம். ஓகே, ஜாவாபகம் மாத்தினே சரி, ஆரக்கலை விட ஜாவா வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஃபியூச்சர் அதிகமாக இருக்கும். ஆரக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டார்டிங் நீங்கள் இருக்கணும்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் எல்லாமே ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரெஷர் கிடைக்கிறது. அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாவா பக்கம் வரேன்ட்டாங்க. ஜாவாவில் பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணினப்போ வந்துட்டு அது 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த இது வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை சுத்தமாக. நான் இன்டர்வியூஸ்லாம் அதுக்கப்புறம் அது கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூஸ் ஒரு 10-15 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அப்பயே தெரிஞ்சிச்சு என்னோட இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, நாங்கள் கற்றுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பயிலகம் வந்து, அது பயிலகம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கான நேம் தான். அந்த நேம் நெட்டில் சர்ச் பண்ணப்போ ஒரு 15-20 இது வந்துட்டு சென்னை டாப் 5 ரேட்டிங்ஸ் கூகுளில் கொடுத்துருந்தேன். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு பயிலகம் நேம் தான் இருந்துச்சு. ஏன்னா நேம் அந்த நேமுக்காக தான் நான் உள்ளே வந்தேன். உள்ளார வந்தோடனே ஃபஸ்ட்டு மணி அவர் கைட் பண்ணிட்டு எனக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் அவங்க சொல்லி தந்தது. அதுக்கப்புறம் என்னோட ஏன்னா அவங்க சொல்லித்தரது அவங்களுக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க, நம்ம கரெக்டாக இருந்தவங்க கரெக்டாக இருக்கும். நானே வந்துட்டு போகிறோம், அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன 2 மந்த்ஸ் நான் தான் எடுத்தடிச்சு நான் 4 மந்த்ஸ் ஆகினேன். நான் 14 கிளாஸ் வர மாட்டேன் ஏதோ ஊருக்கு ஓடியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எடுத்து வச்சு பிடிச்சி உட்காரப்பாங்க. சிந்து அண்ட் கத்தி அவங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ.